அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான வெண்டைக்காய் தந்தூர் மசாலா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதோட டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்கும், அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நான் வந்து 250 கிராம் வெண்டைக்காய் பயன்படுத்தியிருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு வெண்டைக்காயை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட விதை பகுதி எதுவுமே எடுக்க வேண்டாம். பாருங்கள், நான் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு வெண்டைக்காயை ரெண்டாக மட்டுமே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் அந்த வெண்டைக்காய் போட்டிருக்கேன். அதில் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி பொடி, அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, கொத்தமல்லி பொடி. இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சும்மா ஹெவன் அப்படி இருக்கும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரக பொடி போட்டுக்கோங்க மறக்காமல். அப்புறம் வந்து இது ஹோல் கரம் மசாலா பவுடர், அதாவது கறி மசாலான்னு சொல்லுவோம், நான் வீட்டிலே பண்ணியிருக்கிற மசாலா. இது வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள எந்த பிராண்டுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் உள்ள கறி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக நான் காஷ்மீரி சில்லி 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக. அப்புறம் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றிக்கோங்க, மறக்காமல் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதாவது இது வந்து கட்டா மிட்டா திக்கா டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில், நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறேன், அந்த பாத்திரத்தை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா அது வந்து ஈவனாக ஒன்று போல் அந்த மசாலா அதில் மிக்ஸ் ஆயிரும். இதை வந்து 1-5 நிமிஷம் கூட நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு கூட பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் அதாவது உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் இருந்து நினச்ச உடனே செஞ்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டான செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நான் வெண்டைக்காயை சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கோவக்காயிலையும் பண்ணலாம். இதே மாதிரி கோவக்காயை ரெண்டாக கீறி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்கூடையும் பொருந்தும். அதாவது மோஸ்ட்லி பார்க்க போனால் இப்போ ஒயிட் ரைஸில் வந்து உப்பு இல்லாமல் பொங்கிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பாரோ அல்லது ரசமோ அல்லது மோர் குழம்போ வச்சுட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதை வந்து பாருங்கள், 4 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா அதாவது 4-5 நிமிஷம் தான், அவ்வளோதான். ஸ்லோ ஃபயரில் வதக்கிக்கோங்க. இப்பொழுது சுவையான வெண்டைக்காய் தந்தூர் மசாலா ரெடி ஆகிட்டு, லாஸ்ட்டில் மறக்காமல் கொஞ்சமாக சுகர் தூவிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை அண்ட் என்ஜாய். தேங்க்யூ.